இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா அன்னதோஷம், அன்னதோஷம்ங்கிற ஒரு தோஷத்தை பற்றி பேச போகிறான். அன்னதோஷம்ன்ற என்னென்னா சாப்பிட வழி இல்லாத நிலைமை வந்தால் அன்னதோஷம், சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா அன்னதோஷம், உணவுக்கு தட்டுப்பாடு வந்தால் அன்னதோஷம். மனிதனுக்கு மூன்று விஷயம் முக்கியமானது. உண்ண உணவு வேணும், உடுத்த உடை வேணும், இதுக்க உறைவிடம். உணவு உடை உறைவிடம், இதில் முதலாவதாவது உணவு. இந்த உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் அன்னதோஷம் ஏற்பட்டுள்ளது என்பது பொருள். எப்படி அன்னதோஷம் ஏற்படுகின்றது என்றதை பார்ப்போம். என்னென்ன காரணத்தினால அன்னதோஷம் ஏற்படுகின்றது? மற்றவர்களுக்கு கொடுக்காமல் நாங்கள் மட்டுமே, மற்றவர்கள் பசியோடு இருக்கும்போது அதை பற்றி கவலைப்படாமல் நாங்கள் மட்டுமே உணவை உண்டு கொண்டிருப்பதனால் அன்னதோஷம் ஏற்படும். மற்றவர்களுடைய பசியை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது. அடுத்தவன் சாப்பிட்டானா விட்டானே, நம்ம சாப்பிட்டா சரி, எங்களுடைய வயிறு நிறைய, அடுத்தவன் பசியோடு எங்களை பார்த்து கொண்டிருக்கேக்குள்ள அவனுக்கு ஒரு துளி உணவும் கொடுக்காமல் நாங்கள் மட்டுமே உண்ணுவதனால் அன்னதோஷம் ஏற்படும். இது ஒரு விஷயம். கர்ப்பிணி பெண்களை பசியோடு வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டால், ஒரு கர்ப்பிணி பெண் பிள்ளைத்தாச்சியாக இருக்கிறா, வயிற்றில் குழந்தை உண்டாகியிருக்கிறா, அந்த பெண் பசியோடு இருக்கிறா, அவவை வச்சுட்டு நாங்கள் மட்டும் உணவை உண்டால் அன்னதோஷம் எங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி சுமங்கலி பெண்களை காக்க வச்சுட்டு சாப்பிட்டாலும், அடுத்தவர்கள் பசியோடு இருக்கக்குள்ள நாங்கள் சாப்பிட்டாலும் அன்னதோஷம் ஏற்படும். சாப்பிட விடாமல் வேலை வாங்குவதனால், எங்களை வீட்டில் வேலைக்கு ஒருத்தரை வச்சுருக்கோம், ஒரு அம்மா இருக்குது, ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு பையன் இருக்கிற வேலைக்கு ஆக்களை வச்சு அவர்களை சாப்பிட, இந்த சாப்பிட்றத பிறகு சாப்பிடு, இந்த வேலையை செய், அந்த வேலையை செய்யண்டு வேலையாட்களை விரட்டுவதனால், உண்ண விடாமல் தொடர்ந்து அவர்களை வேலை வாங்குவதனால் எங்களுக்கு அன்னதோஷம் ஏற்படும். வேலைக்காரர்களை சாப்பிட விடாமல் வேலை வாங்குவதனால், மாறி மாறி வேலையை சொல்லிக்கொண்டே இருக்கிற, சாப்பிட்றதுக்கு முதல்ல சாப்பிடப்பா, சாப்பிட்டு வயிறார சாப்பிடு, அதுக்கு பிறகு வேலை செய்யன்னு சொல்கிறதுல நியாயம் இருக்குது. சாப்பிட்றத பிறகு சாப்பிட்லாம், இப்போ பார்த்தாலும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிற, சாப்பிட்றதா முக்கியம், வேலையை செய்யன்னு வேலை வாங்குறது, இது ஒரு ஒரு அன்னதோஷம் ஏற்படுது. சாப்பிடும் போது சண்டை போடுவதனால் அன்னதோஷம் ஏற்படும். சாப்பாட்டுக்காக சண்டை போட்டாலும் சரி, சாப்பிடும் போது வீண் வார்த்தைகளை பேசுகிறது, தேவையில்லாத குடும்ப சண்டை, பல இடத்துல குடும்ப சண்டை வன்றது சாப்பாட்டு மேசலது, எல்லாரும் ஒன்றாக இருந்து சாப்பிடுவினும், அப்படி சாப்பிடக்குள்ள தான் குடும்ப சண்டை விட. நான் சொல்லுவேன், எப்பவும் ஒன்றாக சாப்பிட பழகுங்கள். காலையில் ஏதோ ஒவ்வொரு ஒருத்தருக்கு ஒவ்வொரு நேரம் வேலை வெளியில் போயிடுங்க, மத்தியான சாப்பாடு சரியாக சாப்பிட கிடைக்காது, எங்கேயோ ஒரு இடத்துல சாப்பிட்றீங்க பாசலை கட்டி கொண்டு போய். ஆனால் இரவு நேரத்திலாவது குடும்பத்தோடு இருந்து, கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள்னு குடும்பத்தோடு இருந்து உண்ண வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்கிறது. ஒரு நேர சாப்பாடையாவது குடும்பமா இல்லை அந்த நேரத்தில் நல்லது. ஆனால் பல வீடுகளில் அப்படி குடும்பமாக இருந்து சாப்பிட்ற இரவு நேரத்தில் பலவிதமான சண்டைகள், சாப்பிடக்குள்ள தான் சண்டைகள் தொடங்கும், சண்டைகள் வரும், இந்த மாதிரி வரும். அப்போ சாப்பிடக்குள்ள சண்டை பிடிச்சா அதுவும் அன்னதோஷத்தை காட்டும். குப்பையில் அன்னத்தை கொட்டுவது, சாப்பாட்டுக்கு அளவுக்கு அதிகமாக சமைச்சிட்டு சாப்பிட்டு மிச்சத்தை குப்பையில் கொண்டே கொட்டுறது. ஒரு நாளும் அரிசியை, சாதத்தை, உணவை, சோற்றை குப்பையில் கொட்டக்கூடாது. அன்னத்தை குப்பையில் கொட்டினீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பிறவியில் சாப்பிட வழி இல்லாமல் போவீர்கள், அன்னதோஷம் ஏற்பட்டு ஒரு நேரம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லாமல் போகும். குப்பையில் சாப்பாடை கொட்டுறது. அதே மாதிரி குழந்தைகளை பசிக்க விடுவது, பிள்ளைகள் பசியால் அழுது கொண்டு இருக்கக்குள்ள அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்காமல் இருப்பது, குழந்தைகளை பசிக்க விடுவது, இதுவும் அன்னதோஷத்தை சேர்ந்து, இதெல்லாம் தான் அன்னதோஷம் வரத்துக்கு காரணம். சரி, அன்னதோஷம் இருந்தால் என்ன செய்யுமெண்டா? வயிற்றில் பசி எடுக்காது, சாப்பிடணும் என்ற எண்ணமே இருக்காது, வயிற்றில் பசி இல்லாமல் போகும். சாப்பிட முடியாது வியாதி, எனக்கு சுகர் வந்துட்டது அதனால் நினைச்சதை சாப்பிட முடியாது, எனக்கு ப்ரெஷர் வந்துட்டது நினைச்சதை சாப்பிட முடியாது. எல்லா வகையான சாப்பாடும் இருக்குது எங்களை வீட்டில், நல்ல வசதி இருக்குது, விதம் விதமாக சமைக்கணும், எனக்கு அல்சர் இருக்குது அதனால் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நோய்கள் காரணத்தினால் உங்களால் நினைத்ததை நீங்கள் உண்ண முடியாமல் விட்டாலும் உங்களுக்கு அன்னதோஷம் உண்டு என்று இருக்குது. முகப்பொழிவு இழந்து காணப்படும். அன்னதோஷம் இருந்தால் என்ன செய்யும்டா? முகம் பொழிவிழந்து காணப்படும். முகத்தில் ஒரு செல்வாக்கு இருக்காது, முகத்தில் ஒரு கவர்ச்சி இருக்காது, ஒரு வசியத்தன்மை இருக்காது. இதெல்லாம் அன்னதோஷத்தினால் ஏற்படும். என்ன செய்யலாம்? வெள்ளிக்கிழமை அன்னபூரணி பூஜை செய்து வந்தால் அன்னதோஷம் நீங்கும்.
சாப்பாடு இல்லாமல் போகிறது அல்லது முகப்பொழிவு இழக்கிறது பசி எடுக்காமல் போகிறது இந்த மாதிரி அன்னதோஷம் உங்களுக்கு இருந்தால் வெள்ளிக்கிழமைகளில் அன்னபூரணி அம்மனுக்கு பூஜை செய்து வந்தால் அன்னதோஷம் நீங்கும். அதே நேரத்தில் ஏழைகளுக்கு உணவளித்து வந்தால் பசியோடு இருப்பவர்களுக்கு அடுப்பு இல்லாதவர்கள் நெருப்பு இல்லாதவர்கள் சமையல் பாத்திரம் இல்லாதவர்கள் சமைக்க முடியாத ஏழைகளுக்கு அன்னத்தை உணவாக கொடுத்தால் உண்ண உணவு கொடுத்தால் அன்னதோஷம் நீங்கும். இதே விஷயத்தோடு இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும். வீட்டில் அரிசி எங்கே வைக்கிறது அதுவும் அன்னதோஷத்தோடு சம்மந்தப்பட்ட இடத்துல கண்ட இடத்துலையும் வீட்டில் அரிசியை சேமித்து வைக்கணும். நான் சொல்லியிருக்கணும் உப்பு வீட்டில் முடியக்கூடாது, அது மாதிரி அரிசியும் முடியக்கூடாது. ஆக குறைஞ்சது 3 கிலோ உப்பு வீட்டில் இருக்கணும், 3 கிலோ அரிசி வீட்டில் இருந்தே ஆகணும். அரிசியை பிளாஸ்டிக் பாத்திரத்தில் போட்டு வைத்தால் அன்னதோஷம் ஏற்படும். பிளாஸ்டிக் வாளி அல்லது பிளாஸ்டிக் பாத்திரத்தில் அரிசியை வைக்காதீங்க. எப்பவும் மண் பாண்டம்தான், மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் தான் அரிசி வைக்கிறதற்கு உகந்தது. பித்தளையில் சில்வரில் வைக்காமல் மண்ணினால் செய்யப்பட்ட பாண்டத்தில் அரிசியை வையுங்க. அநேகமாக எல்லோரும் என்ன செய்வீங்களா, கேஸ் அடுப்பை மேலே வச்சுட்டு சிலிண்டருக்கு பக்கத்தில் அடுப்புக்கு கீழே அரிசி வைக்கிற பழக்கம் இருக்குது, அல்லது சிலிண்டருக்கு பக்கத்தில் அரிசியை வைக்கிற பழக்கம் இருக்குது, அல்லது சமையல் செய்யக்கூடிய இடத்துக்கு கீழாக அரிசி பாத்திரத்தை வைக்கிறதுக்கு இருக்குது. அரிசி பாத்திரம் எங்கே வைக்க வேண்டுமாக இருந்தால் முக்கியமாக சாமி ரூமில் அரிசியை வைக்கிறது தான் ரொம்ப விசேஷம். அரிசி வந்து ஒரு வகையான செல்வம், அது வந்து ஒரு தானியம், ஒரு செல்வம். உப்பு எப்படி மகாலட்சுமிக்குரியதோ அரிசியும் மகாலட்சுமிக்குரியது. அடுப்படையிலேயே அரிசியை வைக்காதீங்க, அரிசியை கொண்டு போய் சாமி ரூமில் ஒரு மண் பாண்டம் பெரிய சாடி ஒன்று வாங்கி அல்லது மண் பானை ஒன்று வாங்கி அல்லது மண்ணினால் செய்யப்பட்ட அரிசி மண்ணிலிருந்து விளைந்தது அரிசி, ஒரு மண் பானையில் அரிசியை நிறைய போட்டு வச்சுருங்க. ஒவ்வொரு நாளும் சமையலுக்கு சாமி ரூமுக்கு போய் அங்கேருந்து அரிசியை எடுத்துகிட்டு வந்து சமையல் செய்யுங்கள். அடுப்புக்கு கீழே அரிசி, மேலே நெருப்பு இருக்குது, கீழே தானியம் இருக்குது, அப்படி வைக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அன்னதோஷம் உங்களுக்கு ஏற்படும். சிலிண்டருக்கு பக்கத்தில் அரிசி வை, நிறைய பேர் சிலிண்டர் அடுப்புக்கு கீழே சிலிண்டரை வச்சு அதுக்கு பக்கத்தில் தான் அரிசி பருப்பு உப்பு புளியெல்லாம் போய் அதில் உப்பும் அரிசியும் சிலிண்டருக்கு பக்கத்தில், அது ஒரு எரிவாயு, அது ஒரு எரிபொருள், அக்னி சம்பந்தமானது, நெருப்போடு சம்பந்தப்பட்டது. அதற்கு பக்கத்தில் நாங்கள் உண்ணக்கூடிய அரிசியை வைக்கக்கூடாது. நிறைய பேர் விடுறப்புல அரிசியை கொண்டு வந்து சிலிண்டருக்கு பக்கத்தில் அடுப்புக்கு கீழே ஒரு பிளாஸ்டிக் வாளியில் போட்டு வைக்கிறது, அது முழுமையான தவறு. அரிசியை எப்பவும் மண் பாத்திரம் கொண்டு வாங்கி கொள்ளுங்க, பெரிய மண் பாத்திரத்தை வாங்கி அதுக்குள்ளே அரிசியை போட்டு வையுங்கோ. அரிசி குறையாமல் எடுக்க எடுக்க அரிசியை போடுங்கோ. ஆக குறைஞ்சது பானை நிறைய அரிசி இருக்க வேண்டும், முட்டி நிறைய அரிசி இருக்க வேண்டும், 3 கிலோ அரிசியாவது ஆக குறைஞ்சது. முழுமையாக அரிசி தீர்ந்து போகக்கூடாது, அதில் எடுத்து கொஞ்சம் குறைச்சோன்னா திரும்பி நிறைச்சிடணும். ஒவ்வொரு நாளும் சமையல் பாத்திரத்துக்கு தேவையான அரிசியை ஒரு சுண்டு இல்லாட்டி கொத்து இல்லாத முறம்னு சொல்லிவிடும் சாமி ரூமில் போய் அந்த அரிசியை எடுத்துகிட்டு வந்து சமையல் அறையில் வச்சு சமையுங்கள். இது ரொம்ப விசேஷம், அன்னதோஷத்துக்கு இது மிகப்பெரிய பரிகாரம். அது மாதிரி உப்பை பற்றியும் நான் சொல்லியிருக்கிறேன். உப்பு ஒரு நல்ல பாத்திரத்துக்கு வைங்கோ. அரிசிக்குள்ளே வைக்க வேண்டிய பொருட்களை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். சில பேர் சில்லறை காசு அரிசிக்குள்ளே போட்டு வைங்கோ, சமையல் செய்யக்குள்ளே கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சில்லறை காசு அரிசிக்குள்ளே போட்டு வைக்கலாம், அரிசிக்குள்ளே ஒரு வெள்ளிக்காசு போட்டு வைக்கலாம், ஒரு தண்டை தங்கத்துண்டை பச்சை துணியில் சுற்றி ஒரு தங்கத்துண்டை அரிசி பாத்திரத்தில் போட்டு வைக்கலாம். தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து ஒரு பழைய தோடு, ஒரு தோடு இல்லாட்டி ஒரு மூக்குத்தி, இந்த மாதிரி ஒரு சின்ன தங்கத்திலான பொருட்களும் வெள்ளியிலான பொருட்களையும் ஒரு பச்சை துணியில் சேர்த்து அரிசிக்குள்ளே போட்டு வைக்கலாம். 9 கொட்டைப்பாக்கு, நான் முதல்ல உப்புக்கு சொன்ன மாதிரி 9 கொட்டைப்பாக்கு, 9 மிளகு, 9 ஏலக்காய், பச்சை கற்பூரம், தங்கம், வெள்ளி, நாணய காசு, இதெல்லாம் பச்சை துணியில் கட்டி அரிசி பானைக்குள்ளே போட்டு வையுங்கோ. அதுக்கு மேலே அரிசியை போட்டு அரிசி பானைக்கு அடியில் வச்சு அதுக்கு மேலே அரிசியை வச்சு அந்த அரிசியை ஒவ்வொரு நாளும் சமையல் செய்வதற்காக நீங்கள் எடுத்து வரலாம். அரிசி குறையாது. நான் உப்புக்குள்ளே வைக்கிறத பற்றியும் சொல்லியிருக்கிறேன், இன்னொருக்கா சொல்கிறேன். 9 கொட்டைப்பாக்கு, ஒரு பச்சை துணி எடுத்துக்கொள்ளுங்கோ, 9 கொட்டைப்பாக்கு வைக்கணும், 9 மிளகு வைக்கணும், 9 ஏலக்காய் வைக்கணும், 9 அதாவது சில்லறை காசு ஒன்று வெய்யுங்கோ. வெள்ளியில் வெள்ளி நாணயத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன், எல்லோரும் வெள்ளி நாணயம் ஒன்று செஞ்சு சாமி ரூமில் காசோடு வைக்கலாம். இதில் ஒரு வெள்ளி நாணயத்தை வைங்கோ அல்லது ஒரு வெள்ளி துண்டோண்டு வையுங்கோ.
தங்கத்தில் பழைய உடஞ்ச மூக்குத்தி அல்லது தோடு அல்லது பெண்டன் ஏதாவது ஒரு தங்கத்துண்டு அல்லது தங்க காசை வச்சு ஒரு பச்சை துணியில் மூட்டையாக கட்டி அதை அரிசி மூட்டைக்கு அரிசிக்கு இடையில் வச்சு அதுக்கு மேலே அரிசியை போட்டு வச்சு அந்த பானையை சாமி ரூமில் வச்சு அங்கேருந்து ஒவ்வொரு நாளும் அரிசியை எடுத்து சமைத்தால் உங்களுக்கு அன்னதோஷம் வராது. உணவுக்கும் எந்த காலத்திலையும் தட்டுப்பாடு வராது. உணவு இருந்து கொண்டே வரும். சாப்பிட வழியில்லாத நிலைமை வராது. ஏழை எளியவர்களுக்கு உணவை கொடுங்கோ. மற்றவர்களை பசிக்க விட்டுட்டு நீங்கள் அதிதி தேவோ பவ, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி அதிதி என்ன உங்களை வீட்டுக்கு சாப்பாட்டுக்காக வந்திருக்கக்கூடியவர்களுக்கு உணவு கொடுங்கோ. பிச்சைக்காரர்களுக்கு பிச்சைட்டு வாங்கோ. இதையெல்லாம் செய்து வந்தால் நீங்கள் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.